வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் தமிழக மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியத்தில் வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வேலைவாய்ப்பு பற்றி தான் இந்த ஒரு பதிவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த ஒரு வேலைவாய்ப்பு நிறைய நண்பர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வேலைவாய்ப்பு பற்றின தகவல்களை உங்களோட நண்பர்கள் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்போ என்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அசிஸ்டன்ட் சர்ஜன் அப்படிங்கிற போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்க்கும்போது 25/10/2022. இந்த ஜாபை நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வந்து கொடுத்துருப்பேன். இப்போ அசிஸ்டன்ட் சர்ஜனில் டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி அப்படின்னு பார்க்கும்போது 10,021 வேகன்சி வந்து இருக்குது. அதில் ஜென்ரல் பிரிவினருக்கு பார்த்தீங்கன்னா 946 வேகன்சி வந்து இருக்குது. பேக்லாக் வேகன்சி அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது இடஒதுக்கீடுகள் அப்படின்னு தனியாக பண்ணியிருப்பாங்க, அதாவது டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சன், ஷெடியூல்டு ட்ரைப், இந்த இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இடஒதுக்கீடுகள் வந்து பண்ணியிருக்காங்க. டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ் பார்த்திங்கன்னா 71 இடஒதுக்கீடுகள் வந்து இருக்குது. ஷெடியூல்டு ட்ரைப் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களுக்கு வந்து 4 இடஒதுக்கீடுகள் இருக்குது. அதாவது ஷெடியூல்டு ட்ரைப் அப்படின்னா பழங்குடி மக்களுக்கான இடஒதுக்கீடு தான். இதை தான் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்டிங்கே பார்த்த மாதிரி தான், இதுக்கு வந்து நம்ம வந்து ஆன்லைனில் தான் வந்து அப்ளை பண்ண முடியும். எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நவம்பர் மாதம் வந்து நடக்கும். இந்த வேலைவாய்ப்புக்கான சம்பள விகிதம் அப்படின்னு பார்க்கும்போது 56,100 ரூபாயிலேருந்து 177,500 ரூபா வரைக்கும் வந்து மந்த்லி பேமெண்ட் வந்து கொடுப்பாங்க. உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன்ஸ் வந்து நடக்கும். இது வந்து அப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் க்வெஸ்சன்ஸாக தான் வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து இருக்கும். ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து கிளியர் பண்ணிடலாம். இப்போ இடஒதுக்கீடுகள் பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இதில் வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ் வந்து நீங்கள் வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து மெடிக்கல் காலேஜில் வாங்கி வச்சுருக்கணும். அதை வந்து அவங்க கட்டாயம் வந்து எதிர்பார்ப்பாங்க. இப்போ இந்த வேலைவாய்ப்புக்கான ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்க்கும்போது எஸ்சி எஸ்சியில் அருந்ததியர்கள், எஸ்டி எம்பிசி டிசி பிசி பிசியில் முஸ்லீம், இவர்களுக்கான வயது வரம்பு அப்படின்னு பார்க்கும்போது 59 வயசு வரைக்கும் இருக்கணும். ஸ்டார்டிங் 18லேருந்து 59 வயசு வரைக்கும் வந்து இருக்கணும். அதர் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க 37 வயசு வரைக்கும் வந்து இருக்கணும். டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 47 வயசு வரைக்கும் வந்து இருக்கணும். எக்ஸ் சர்வீஸ்மேன் பார்த்திங்கன்னா 50 வயசு வரைக்கும் வந்து இருக்கணும். இதுதான் இந்த ஜாபுக்கான ஏஜ் லிமிட். இப்போ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எம்பிபிஎஸ் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். கட்டாயம் வந்து நீங்கள் வந்து மெடிக்கல் கவுன்சிலில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணியிருக்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அதற்கான ப்ரூஃப் டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து இன்டர்வியூ போகும்போது சப்மிட் பண்ணணும். இப்போ இந்த வேலைவாய்ப்புக்கான சிலபஸை பற்றி பார்ப்போம். ஓகே, சிலபஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு 2 எக்ஸாமினேஷன்ஸ் வந்து நடக்கும். தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், இது பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் லெவல் க்வெஸ்சன்ஸ் தான் வந்து கேட்பாங்க. 10th வரைக்கும் உள்ள க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. 1 hour உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன்ஸ் வந்து நடக்கும். 50 மார்க்கு, மேக்ஸிமம் 50 மார்க்குக்கு நடக்கும். எஸ்சி எஸ்சியில் அருந்ததீர்கள், எஸ்டி இந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க 40% மார்க் எடுத்து பாஸ் பண்ணால் போதும். அதர் கம்யூனிட்டிக்கும் வந்து அதே இது தான், 40% மார்க் எடுத்து பாஸ் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து வைப்பாங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து நடக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் சர்ஜனை பார்த்தினா க்வெஸ்சன்ஸ் வந்து நிறையா வந்து இருக்கும். 2 hourக்கு உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன்ஸ் வந்து நடக்குது. மேக்ஸிமம் மார்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸ்க்கு வந்து நடக்குது. எஸ்சி எஸ்சியில் அருந்ததீர்கள், எஸ்டி இந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க 30 மார்க் எடுத்து பாஸ் பண்ணால் போதும். அதர் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க 35 மார்க் எடுத்து பாஸ் பண்ணால் போதும். இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான சிலபஸ், மார்க் எல்லாமே. இந்த ஒரு ஜாபுக்கு ஆன்லைன் ஃபீஸ் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணணும். எஸ்சி எஸ்சியில் அருந்ததீர்கள், எஸ்டி டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ், இவர்களுக்கான பேமெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது 500 ரூபீஸ் நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணணும். அதர் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா 1000 ரூபீஸ் வந்து பேமெண்ட் வந்து பண்ணணும் நண்பா. இப்போ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து கொடுத்துருப்பேன். அதை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. உங்களோட ஃபோட்டோ சிக்னேச்சர் இதெல்லாம் வந்து கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இந்த ஒரு ஜாபுக்கு வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிடுங்க நண்பா. ஓகே, அவ்வளோதான் இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ், அவ்வளோதான். அது மாதிரி இந்த மற்ற டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்டர்வியூ வரும்போது என்னென்ன சர்டிஃபிகேட் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், இதெல்லாம் தேவை கிடையாது. நீங்கள் வந்து
நான் சொன்ன டீட்டெயில்ஸை மட்டும் பார்த்துட்டு ஆன்லைனில் வந்து கரெக்டாக வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ண தெரியலை அப்படின்னா அதற்கான வீடியோ வந்து நம்மளோட சேனலில் வந்து நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணால் தனியாக வந்து நான் போடுறேன், எல்லோரும் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வேலை பற்றின டவுட் ஏதாவது வந்தால் நீங்கள் வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் நம்ம சேனலில் வந்து கொடுப்போம். அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.